பொங்கல் விழா முடிஞ்சிருச்சு. ஏற்கனவே பொங்கல் தமிழர் திருவிழாவா இல்லை அது சனாதன திருவிழாவா சம்பந்தமாக நீங்கள் பேசிட்டீங்க, விளக்கமும் சொல்லிட்டீங்க. ஆனால் அது சம்பந்தமாக அது தொடர்ச்சியாக அந்த சர்ச்சை ஒன்றும் முடியலை அப்படின்னு நமக்கு தெரியுது. என்னென்னா அடுத்தது அந்த பொங்கல் விழாலேயே நடக்கிறது தான் ஜல்லிக்கட்டு. அந்த ஜல்லிக்கட்டு சம்பந்தமாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு ட்வீட்டை ரீபோஸ்ட் பண்ணியிருந்தார். அதாவது டிஎஸ் கிருஷ்ணனுங்கிற ஒரு ட்வீட் பண்ணியிருந்தார். அதை ரீபோஸ்ட் பண்ணி இது வந்து சங்க இலக்கியங்களில் இருக்கிறது, இந்து சனாதனத்தில் இருந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு கோட் பண்ணினா, இது புரியாமல் சில பேர் வந்து பிரிவினைவாத எண்ணத்தோட இது வேறு அது வேறு அப்படின்லாம் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கு பதில் சொல்லக்கூடிய வகையில் எல்லாத்துக்கும் கருத்து சொல்லக்கூடிய மதுரை எம்பி சு வெங்கடேசன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தமிழும் திமிழும் அப்படிங்கிறது வேற, அது ஜல்லிக்கட்டுக்கும் இவங்க சொல்லக்கூடிய ஜல்லிக்கட்டும் அதுவும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்தில் தான் ஜல்லிக்கட்டு நடக்குது, ஏறுதழுவல் நடக்குது, நார்த் இந்தியாவில் எங்கே இது போன்ற விழாக்கள் நடக்குது. அதனால் தமிழும் திமிழும் பேரடையாளம் எங்களுக்கு, அதை நீங்கள் ஹைஜாக் பண்ணணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். நீங்கள் சொன்னீங்க அவர் சோடச அவதானி தசாவதானி சதாவதானிலாம் பார்த்துருக்கோம். அவர் கோடி அவதானி, அவருக்கு எல்லா அவதானமும் தெரிஞ்சவர் அவர் தான் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே நான் நினைக்கிறேன். அவர் தானே அவங்க ஒய்ஃபு வேறு ஒரு சமுதாயம் அதை வச்சு தானே எலெக்ஷன் பண்ணார். இந்த மதுரக்காரர் தானே நீங்கள் சொல்கிறீ, அவர் தானே அந்த ஜாதி அரசியல் பேசுகிற ஒரு தானே, ரைட். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான், கன்ஃபர்மேஷனுக்கு தான் கேட்டுக்கிட்டேன். அதில் நீங்கள் ரெண்டு விஷயம் பார்க்கணும். அவர் சொன்னதில் ஜல்லிக்கட்டு நிரந்தரமாக ஒழிக்கிறதுக்குள்ளே சரியாக தான் நம்ம அதை பார்க்கணும். ஏன்னா இதில் இந்த ஜல்லிக்கட்டுக்கு நடத்தப்படாதுன்னு ஒரு கேஸ் ஒன்று நடந்தது, இந்த பெட்டான்னு ஒரு அமைப்பு போட்டானுவன், அப்புறம் இந்த ஜல்லிக்கட்டு நடக்காமல் போச்சு. அப்போ அந்த கேஸ்லேயே என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, பெட்டாவோட இந்த குரூயல்டி டு அனிமலுக்குடைய ஆக்டில் அதை வரும்போது ஜல்லிக்கட்டு மறுபடியும் நடக்கணுங்கிறதுக்காக வேண்டி கோர்ட்டில் நின்ற ஒரு ஆதாரமே என்ன அப்படின்னு சொன்னால், இது பண்பாடு சம்பந்தமானது அப்படிங்கிறது தான். இப்போ பண்பாட்டுக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னால், நாளைக்கு வந்து ஜல்லிக்கட்டை படார்னு பேன் பண்ணி தொலைச்சி போடுவான். அப்போ இவங்களுக்கு அதில் ஒரு சௌரியம். ரெண்டாவது என்ன சொன்னார், பண்பாடுங்கிறது தமிழர்களுடைய பண்பாடு. ஆமாம், அப்போ இப்போ அதில் இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ இதில் வந்து இந்த ஜல்லிக்கட்டை பற்றி எனக்கு தெரிஞ்சு வந்து கலித்தொகையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கலித்தொகையில் வந்து ஒரு இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த கொம்புக்கு பயந்து ஏதாவது ஒரு பயம் ஒதுங்கினான்னா, கொம்புக்கு பயந்து ஏதாவது ஒருத்தன் ஒதுங்கினான்னா, அடுத்த பிறவியில் கூட நான் வேணால் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பொம்பை அந்த பெண் சொல்வதாகத்தான் அந்த காட்சி வருது. அப்போ இது எங்கே நம்ம இதுக்கு தொடர்புடையது பார்க்கணும்னா, அந்த காலத்தில் அந்த ஒத்த காலங்களில் தமிழில் இருந்தது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் அங்கேருந்து கோவலனு கண்ணையும் புறப்பட்டு அப்படியே பாண்டி நாட்டுக்கு வந்த உடனே அந்த மாதிரிங்கக்கூடிய ஆயர்பன் வீட்டில் அவங்க தங்கி இருக்கும்போது ஒரு அந்த குழந்தைகளுக்கு ஒரு விளையாட்டுக்கு அந்த குழந்தைகள் பேசிக்கிற மாதிரி ஒரு காட்சி இளங்கோடிகள் அதில் படைக்கிறார். அதில் அப்படின்னா ஏழு பெண்கள் விளையாடுறதாகவும் அந்த ஏழு மாடுகளை தழுவது சம்பந்தமாக தான் வருது. இது ஆக்சுவலாக இது எங்கேருந்து வந்ததுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நப்பிண்ணையை கல்யாணம் செய்வதற்காக ஏழு எருதுகளை வந்து கிருஷ்ணன் வீழ்த்தி கல்யாணம் பண்ணுறான் அப்படின்னு ஒரு குறிப்பு வருது. அப்போ இது சமயம் இல்லாமல் இது என்ன தான்? அப்போ இந்த கலித்தொகையில் சொல்லக்கூடிய இதுவும் சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடியதும் எக்ஸாக்டாக எதோட டேலி ஆகுதுன்னு பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னால், நப்பிண்ணையை வந்து கண்ணன் மடம் முடிப்பதோடு டேலி ஆகுது. அப்போ இந்த சமயம் இல்லை அப்படின்னா, அப்போ சிலப்பதிகாரம் போயின்னு சொல்லட்டும். அப்போ சிலப்பதிகாரம், கலித்தொகை, இது எதுவுமே தமிழ் இல்லைன்னா, அப்போ தமிழுங்கிறது என்னது? எப்படி எப்படி சமஞ்சது எப்படிங்கிற பாட்டு எழுதுறதா தமிழ்? அப்போ அவர் சொல்கிறாரு புராணம் வேறு, சங்க இலக்கியங்கள் வேறு, ரெண்டு வேறு வேறுன்னு தான். எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. புராணத்தில் உள்ள கதைகள் எல்லாத்தையும் சங்க இலக்கியத்திலேருந்து நம்ம எடுத்துடுறோம்னு வைங்க, சங்க இலக்கியத்திலே ஒன்றும் மிஞ்சாத. புறநானூறானாலும் அகநானூறானாலும் சிலப்பதிகாரம்னாலும் மணிமேகலையானாலும் இல்லைன்னா நமக்கு வந்து வேறு இருக்கக்கூடிய பிற சங்க இலக்கியங்களாகட்டும் திருமுருகாற்றுப்படையாகட்டும் எதாக இருந்தாலும் புராண காட்சிகள் இல்லாமல் இலக்கியமே இல்லையே. இல்லை, அவர் குறிப்பிட்ற கீழடியிலிருந்து தான் அவருக்கு வந்து தமிழ் நாகரிகம் தொடங்குற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு.
சரி, இப்போ இந்த கீழடியில் கீழடி கீழடிங்கிறாங்க, எங்கே அடித்தாங்களோ தெரில, அதில் தான் எதுக்குமே தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்கிறாங்க. அதாவது தெய்வத்துக்கு கும்பிடக்கூடியது தொடர்பு அப்படின்னு சொன்னார்னு நினைக்கிறேன். இல்லை, கீழடியை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, கீழடியில் வந்து எங்களுடைய தமிழர்களுடைய குலதெய்வ வழிபாடு அதில் குறிப்பிட்டு இருக்கு. இந்த கீழடியில் வந்து தமிழர்களுடைய பண்பாடு அதிகமாக இருக்கிறதுனால தான் மத்திய அமைச்சர்கள்லாம் யாரும் வரதையே கூட தவிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், அது ஒரு நல்ல ஒரு பாயிண்ட். அதை தான் நான் இன்னொரு விஷயம் கூட புரிஞ்சுக்கணும்னு. அப்போ குபேரம் வந்து தமிழர்களுக்குள்ள குல வழிபாட்டில் இருக்காரா இல்லையா, எனக்கு ஒரு டவுட்டு. ஏன்னா அங்கே கிடச்ச சீலில் குவீரனுங்கக்கூடிய எழுத்தோடு அங்கேருந்து சீல்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு. அப்போ அது இருக்கும்போது அப்போ குபேரம் வந்து எப்படி ஹிந்து மதத்துக்குள்ளே பார்ட்டா இல்லை அப்படின்னு சொன்னேன்னா, எனக்கு தெரிஞ்சு தமிழத்துக்கும் இந்து மதத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. இவர் தமிழ் கடவுள்னு சொல்லி கருணாநிதியை நினச்சிருப்பாரா இருக்கும் மனசில், ஒன்று. ரெண்டாவது, மத்திய அரசு மந்திரிகள்லாம் அங்கே வருது இல்லை. ஃபண்ட் அலோகேஷனும் ரொம்ப யோசிச்சு. இல்லை, ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா, இந்த கீழடியை எக்ஸ்கவேட் பண்ணே முதல்ல ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, தமிழ்நாடு தொல்லியல் துறை பண்ணலை. ரெண்டாவது, நான் முதல்ல உங்கள்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்டேன், அவர் அந்த சமுதாயம் நீங்கள் அதை பற்றி சொல்லலை. அவங்க ஒய்ஃபு வந்து சௌராஷ்டிரா சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அந்த அரவிந்த் அவர் அமர்நாத் அப்படின்னு ஒருத்தர் வந்து, அவர் வந்து ஏஎஸ்ஐ எம்ப்ளாயி, அவர் தமிழ்நாடு ஆர்கியாலஜி கீழ எம்ப்ளாயி இல்லை. அவர் இருக்கக்கூடிய காலத்தில் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான் முதல்ல கீழடியை எஸ்கவேட் பண்ணிச்சு. அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் கீழடிக்கு சம்மந்தமே கிடையாது முதல்ல. அதை நம்ம முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ வந்து இப்போ ஒருத்தர் மேலே பல புகார்களை சொல்கிறாங்களே, ஸ்டாலின் அவர் தான் பின்னாடி இருந்து இயக்குறாருன்னு, இந்த உதயச்சந்திரன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். இந்த ஆள் தமிழ் பண்பாட்டு துறையில் இருக்கும்போது ஒரு கிறிஸ்டியன் கூட ஒருத்தர் அந்த பிஜேபியிலிருந்து அந்த விஜயகாந்த் கட்சிக்கு மாறி அங்கேருந்து அதிமுகவுக்கு மாறி பாண்டியராஜன், எந்த கட்சியில் இருக்காரு, அதிமுக தான் இருக்காரு. சார், தெரிஞ்சுக்கணும்ல, டெய்லி மாறுறதுனால எங்கே யார் இருப்பாங்கன்னு தெரியாது. இப்போ அவர் இருக்கார், இப்போ அவர் மந்திரியாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இவங்க வந்து இந்த கீழடியை வைத்து ஒரு தப்பான ஒரு புனைவை இவர்கள் ஏற்படுத்தினார்கள். அதில் இது இல்லை அது இல்லை அப்படின்னு. இன்னொரு வேடிக்கை என்னென்னா, இவங்க கீழடியை பற்றி சொல்கிறாங்கல்ல, இந்த கீழடியில் இவங்க தோண்டும்போது ஜென்ரலாக ஆர்கியாலஜியில் வந்து ஒரு தம்ரூல் என்ன அப்படின்னா, எந்த இடத்துலேருந்து நம்ம வந்து ஒரு பொருளை எடுக்கிறோமோ அந்த இடத்துக்கெல்லாம் முதல்ல என்ன பண்ணால் ஜியாலஜிக்கல் ஸ்டடி பண்ணணும். அது அந்த அடுக்கு எத்தனை அடியில் இருக்குது, அது எந்த காலத்தை சேர்ந்ததுன்னு. ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னா, இந்த கீழடியில் இதுவரை அந்த ஸ்டடி கூட இவங்க பண்ணலை. உண்மைக்குமே தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழடியை பற்றி அவ்வளோ சீரியஸாக இருந்திருந்ததுன்னா அதை முதல்ல பண்ணியிருக்கணும். சார், நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் உலகத்திலே மிக பழமையான நாகரிகம் வந்து கீழடியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அதில் என்ன தான் சார் இருக்குது, கீழடியில் அப்படி என்ன தான் இருக்குது, அது உண்மையாலுமே அது அதுதான் வந்து பழமையான நாகரிகமாக இல்லை வச்சிருக்காங்க. ரைட்டு, அதையும் கூட பழையமான விஷயங்கள் ஆதிச்சநல்லூரில் இருக்குது. அதையும் கூட ஓல்டஸ்ட் சைட்டு வந்து இண்டஸ் வேலி சைட்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஜியாலஜிக்கலி இட் இஸ் ப்ரூவ்டு. சார், இப்போ வந்து தமிழர் இது பழமையானதுங்கிறது சொல்கிறதுல எனக்கும் பெருமை தான். ஆனால் பொய்யா ஏன் சொல்கிறீங்க, உண்மையை சொல்லுங்களேன். எந்த இடத்துல இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்த சொல்கிறீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல உள்ள மண் இந்த வருஷத்துக்கு முந்தியது. அப்போ ஹரப்பன் சைட்டெல்லாம் இதையும் கூட பல பல நூற்றுக்கணக்கான மடங்கு பெருசாக இருக்குது. நீங்கள் முதல்ல கீழடியில் தோண்டி இருக்கிறதே என்ன அப்படின்னா, கோபாலபுரத்துக்குள்ள அடுக்களை சைஸுக்கு தோண்டிக்கிட்டு நீங்கள் ஒரு பெரிய ஒரு சிவிலைசேஷனே உள்ளே இருக்குது அப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய ஆர்கியாலஜிக்காரன்லாம் நம்புவானா முதல்ல, நம்மளை காரி துப்ப மாட்டான். நீ ஆர்கியாலஜிங்கிறது ஒரு சயின்ஸு, அதை வச்சு நீ அரசியல் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டானே. இல்லை, இதை ஏற்றுக்கொள்ளுறவங்க வைகை கரையோரத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே அந்த கீழடி காலத்துக்கு தொடர்பு தான் இருக்குது. ஆனால் அதை ஒத்துக்க மாட்டேங்குது. கொடுமணல் இருக்குது இந்த பக்கத்தில், எக்கச்சக்க சைட்ஸ் இருக்குது. இன்னும் சொல்ல போயாச்சு, நீ இவங்க டெய்லி ஒருத்தரை கழுவி கழுவி ஊற்றுவாங்க. யார் அப்படின்னா, இந்த நாகசாமி சாரை. இந்த என்டையர் வைகையை எக்ஸ்கவேட் பண்ணணும்னு முதல்ல வந்து ஒரு ப்ரப்போசலை போட்டவரே டாக்டர் நாகசாமி. இந்த கீழடியை பொறுத்தளவில் இன்றைக்கி ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து இந்த ஒர்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 10-15 வருஷம் முன்னாடியே அந்த பக்கத்தில் ஒரு ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் ஒருத்தர் இதை பற்றி பல விஷயங்களை கண்டுபிடிச்சி எழுதிக்கிட்டு இருக்கார். அன்றைக்கெல்லாம் ஏன் வந்து நீங்கள் வந்து தமிழ்நாடு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் அன்றைக்கி எடுத்து அதை பண்ணியிருக்கலாமே? பண்ணலையே. நீங்கள் பண்ணாததுனால தானே ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்துச்சு. அப்புறம் அவர் ஏதோ ஒரு கம்யூனிஸ்ட் தொடர்புள்ளவர்னு நினைக்கிறேன், அந்த அமர்நாத் ராமகிருஷ்ணா.
அவர் சௌராஷ்டிரா சமுதாயத்தை சேர்ந்தவர், இவருக்குள்ள மனைவியும் சௌராஷ்டிரா சமுதாயத்தை சேர்ந்தவர். அதை வச்சு இவர் ஒரு அரசியல், இந்த உதயச்சந்திரன், இந்த மாஃபாய் பாண்டியராஜன், இதை வச்சு மிஷினரியை வச்சு பண்ணாங்க. அதில் ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னு சொன்னால், அதில் உள்ள பல விஷயங்களை நம்ம நாட்டில் இருக்கிற லேபுக்கு கூட டெஸ்ட்டுக்கு அனுப்பாமலாம் வெளியே எங்கேயோ அனுப்ப போகிறோம்னெல்லாம் கூட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பாதிரியார் ஒரு ஆள் கூட பேசிக்கிட்டு இருந்தார். அப்புறம் இன்னொருத்தர் நீங்கள் சொன்னீங்கள்ல, இந்த இவர் ஒரு கோடி அவதானின்னு, தமிழ்நாட்டில் இன்னொரு ஒரு அவதானி ஒருத்தர் உண்டு, அந்த ஒரு திவச இயக்கம் நடத்துகிறாரு, அவர் பேர் என்ன? ஆமாம், அதான் அவர் பேர் என்ன? அந்த எள்ளு போடுறவர், அந்த எள்ளு போடுறவர் கூட இதை பற்றி எல்லாம் பேசி கூட நம்ம அதுக்கு பதில் சொல்லியிருந்தோம். அதில் இதை பற்றி கொஞ்சம் விரிவாகவே நம்ம பதில் சொல்லியிருந்தோம். ஆமாம், ஸ்ரீ டிவியில் கூட நம்ம முன்னாடி அதை பற்றி பார்த்துருக்கோம். அதனால் இதில் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம ஒன்று பார்க்கணும், அந்த அம்மா வந்து எப்படியாவது ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டில் இருக்கணும், இது அழிஞ்சிடப்படாது, காங்கிரஸ்காரன் போட்ட சட்டத்தினால இதுக்கு பிரச்சனை வந்துடப்படாதுன்னு அந்த அம்மா அதை காப்பாற்றணும்னு பார்க்குது. எப்படியும் அதை ஒழிக்காமல் விடப்படாதுங்கிறதுல வந்து நம்ம சூனா வெங்கடேசன் தெளிவாக இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அப்போ நீங்கள் வந்து சொல்கிறத வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வரணும்னா, ஜல்லிக்கட்டும் நம்ம வந்து ஒரு சனாதன விழா தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், வேறு என்ன? இப்போ நீங்கள் நீங்கள் கிருஷ்ணருக்குள்ளே இதில் நப்பிண்ணைக்குள்ளே இதில் வருது. அது மட்டும் இல்லாமல் ஐராவத மகாதேவன் அவர்கள் வந்து சிந்து சமவெளியை பற்றி சொல்லும்போது அதில் ஏறுதழுவுதலுக்குள்ள குறிப்புகள் இருக்குன்னு சொல்லி அவர் வேற சொல்லியிருக்காரு. இது கூட நெல்லி மியூசியத்தில் உண்டு, காளைகள் அடக்குது, காளைகள் அடக்கக்கூடியது இருக்குது. அப்போ இதை அப்போ அங்கெல்லாம் சரி, உங்களுக்கு வந்து சிந்து சமவெளி தான் தமிழன் டைரெக்டாக, இடையில் இருக்கிறது இல்லைன்னு நீங்களே ஏதோ எழுதிப்பிட்டே ஒரு காலத்தில் சில, இப்போ கிருஷ்ணனுக்கு கூடிய ஒரு கேரக்டர் அதை பண்ணிக்கிட்டு இருக்குல்ல, இப்போ அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதனால் இது வந்து சனாதன திருவிழா தான். சனாதன திருவிழாங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் என்னென்னா, சனாதனத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ தமிழ்நாட்டில் நான் தமிழில் சொன்னால் நிறைய பேருக்கு புரியாது, இங்கிலீஷில் சொன்னால் அது எல்லாருக்கும் பொதுவாக ஈஸியாக புரியும். சனாதனம் அப்படின்னு சொன்னான்னா நித்திய நூதனம் ப்ளஸ் புராதனம், இதுதான் சனாதனம். அழிஞ்சு போன சிந்து சமவெளி காலங்கள்லேயே இருக்கிறது பட் அப்படின்னு அவங்க பாஷையில், என்னை பொறுத்தளவில் சிந்து சமவெளி நாகரிகத்தின் தொடர்ச்சி தான் இருந்துக்கிட்டு இருக்கே தவிர, இடையில அறிஞ்சு போய் புதுசாக ஒன்றும் வரல. ஏற்கனவே பழைய கட்டடம் உள்ளே இருக்குது, மேலே அடுத்த சமுதாயம் தொடர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்குது, இடையில ஒரு கேப்பு வந்தது, ஒரு டார்க் ஏஜ் இருக்குது அப்படிங்கிறது நம்புறத, அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மக்கள் மாறி போய் அதே சமயம் இதை தொடர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் பண்பாட்டை. அதனால் அந்த புராதனமும் இருக்கிறது. இன்றைக்கும் ஜல்லிக்கட்டு நம்ம ஊரில் நடக்குதா இல்லையா? நடக்குது. வட இந்தியால வந்து இப்போ டெல்லிக்கு அவர் தான் இப்போ எம்பியா இருக்கிறதுனால அப்பப்போ அரசாங்க செலவில் டெல்லிக்கு போவார். அதனால அவருக்கு அதை நான் அவரை கொண்டு ஒரு சர்வே எடுக்க சொல்லுங்க அவர்கிட்ட. அவர் இருக்கிற டெல்லி, அந்த டெல்லியை சுற்றி ஒரு 300 கிலோமீட்டர் ரேடியஸுக்குள்ள 300 வருஷத்துக்கு மேல பழமையான உடையாத கோவில் ஏதாவது ஒன்று இருந்தால் அவரை காட்ட சொல்லுங்கள். அதுக்குள்ளே தான் குருக்ஷேத்திரம் வருது, அதுக்குள்ளே தான் பெரிய பெரிய ஸ்தலங்கள்லாம் வருது. துலுக்கப்பட இடப்பில் ஒன்று கூட இல்லாமல் உடைச்சிட்டு போயிருக்காங்கிறதுக்கு இதையும் கூட என்ன ஆதாரம் இருக்க முடியும்? அப்போ ஏன் வடக்கை இல்லைன்னு சொன்னால், வடக்கை இந்த பண்பாட்டை தொடர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதுனால ஒரு கேப் விழுந்து போச்சு. தெற்க படையெடுப்புகளிலிருந்து தென் பாரதம் என்பது பாதுகாக்கப்பட்டது. வடக்கு இருக்கிறவன் அன்றைக்கி பஞ்சாபில் இருக்கக்கூடியவனும் அன்றைக்கி ராஜபுத்திரர்களும் மராட்டியர்களும் அன்றைக்கி துலுக்கனை எதிர்த்ததுனால அவங்க பெருசாக வரல. அதையும் மீறி வந்த துலுக்கனை விஜயநகரம் வந்து விரட்டி விட்டு நம்மளை காப்பாற்றி விட்டாங்கிறது தானே வரலாறு நமக்கு. அப்போ இங்கே இது ஏன் இன்னும் இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, சனாதன ஹிந்து தொடர்பு என்பது இன்னும் அறுபடாமல் தொடர்ந்து கொண்டு இருப்பது தமிழகத்தில். அதனால இது இங்கே இன்னும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ கம்பளா ரேஸ் இருக்குது கர்நாடகாவில், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. சரி, இப்போ வந்து நம்ம ஊர் ஜல்லிக்கட்டில் நீங்கள் வந்து சாராயத்தை ஊத்துறிய, பிளேடை கட்டுறைய, இதெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிய, ஏறுதழுவுதல் அப்படி சொல்லலையே. ஏறுதழுவுதலில் ஒருத்தன் தானே போய் பிடிச்சேன், ஊரைய போய் மாட்டை பிடிச்சது இல்லை இல்லை. அப்போ அது வேறு இது வேறுன்னு சொல்ல முடியும். அப்போ சங்க இலக்கியத்தில் உள்ளது இது இல்லைன்னா, அப்போ இன்றைக்கி உள்ள ஜல்லிக்கட்டு தமிழர் பாரம்பரியம் இல்லைன்னு ஆகிப்போம். சங்க இலக்கியத்தில் சொன்னபடியா இன்றைக்கி ஜல்லிக்கட்டு நடந்துக்கிட்டு இருக்கு? ஏன் நீங்கள் இன்றைக்கி கூட்டமாக போய் பிடிக்கிறீ? ஸோ அது என்னென்னா, காலத்துக்கு ஏற்கத்தக்க ஒரு சில சில வளர்ச்சி, பரிணாம வளர்ச்சி பெறும் ஒவ்வொரு இதுவும். அதில் வந்து ஒரு பரிணாம வளர்ச்சியை தவிர இது அப்படித்தான் இருக்கிறதா அப்படின்னு கேட்டாமல், ஆனால் அன்றைக்கி கம்யூனிஸ்ட்காரன் யோக்கியனாக இருந்தேன், நீ இன்றைக்கி திமுகவில் துட்டு வாங்கிட்டு இல்லை எலெக்ஷன் நிற்கிற, ஜீவானந்தத்தை மாதிரி நீ இல்லையேன்னு நான் கேட்கவா முடியும்? கம்யூனிஸ்ட் சொன்னதுனால அந்த ஜல்லிக்கட்டோட சேர்த்து அதையும் நான் கேட்க வேண்டியதாக இருக்குது.
இங்கே அதாவது மத்திய அரசு ஒட்டுமொத்த மத்திய அரசையும் சேர்த்து பல விஷயங்களுக்கு எதிர்ப்பு இருந்ததுனால தான் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பல கம்யூனிஸ்ட் அமைப்புகளும் சேர்ந்து நக்சல் அமைப்புகள்லாம் கூட சேர்ந்து போராடுறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அவங்களுடைய உண்மையான கருத்து என்னென்னா ஜல்லிக்கட்டை பொறுத்தளவு அது வந்து சாதிய மேட்டிமைத்தனத்தை காட்டுறது தான். ஆர்டிகிளில் இந்த போராட்டத்தில் இருந்த அமைப்புகளில் ஒரு அமைப்பு வந்து மக்கள் கலை இலக்கிய கழகம். அந்த மக்கள் கலை இலக்கிய கழகத்து கூட இருந்தது தான் வேற என்ன இந்த மக்கள் அதிகாரம். இந்த மக்கள் அதிகாரம் ஆர்டிகிளே அதை தானே எழுதியிருந்தேன், சாதிய மேட்டுமை தினத்தை சொல்லியிருந்தேன்னு எழுதியிருந்தேன். உனங்களை இப்போ கூட ஏதோ ஒரு உபயோகத்தை எழுதியிருந்தேன். நான் லேட்டஸ்ட்டாக பார்க்கும்போது கூட பார்த்தாயா பார்ப்பனன் வந்து இன்னைக்கு கோழிச்சண்டையும் மாட்டுச்சண்டையும் போடுகிறானா, நீ தானே அதை செய்து கொண்டிருக்கிறான். இப்போ ஏதோ ஒரு இடசாரி ஒரு கவிஞர் கேட்டிருக்கு. ஆமாம், ஒரு கவிஞர் அது வந்து இடசாரி குரூப்பில் உள்ள பய அந்த ஆள் கூட இன்னைக்கு கூட இப்போ நீங்கள் வந்து காளைகளுக்கு வந்து உங்கள் ஜாதி பெயரோட சேர்த்து இன்னாருடைய ஒரு ஜாதி பட்டத்தை போட்டு அவருடைய காளை வருது அதை அடக்குங்க அப்படின்னு கூட அனௌன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த எக்ஸிஸ்டிங் இந்த ஜாதிய மேட்டுமைத்தனம் இருக்குங்கிறது தானே அவங்க காட்டுறாங்க. இல்லை எனக்கு ஒரு விஷயம் புரியலைங்க. இப்போ ஒரு ஆளுக்குள்ள பேரில் ஜாதி பேரை சொன்னதுனால அவருக்கு அப்போ வந்து வெங்கடப்ப நாயக்கர் ராமசாமி நாயக்கர்னு பேர் வச்சார். அவர் பேரில் நாயக்கருங்க இருக்கிறதுனால தான் அவர் வந்து அப்படி நடந்து கொண்டார்னு இவங்க சொல்கிறாங்களே. இப்போ அந்த கேள்வி நம்மளும் கேட்கணும்ல. இப்போ அவர் பேர் என்ன? ராமசாமி நாயக்கர். குடியரசு பத்திரிகையை முதல்ல எழுதும்போது ஆசிரியரில் ராமசாமி நாயக்கர்னு தானே போட்டிருந்தாங்க. ஆமாம் ஆமாம், ஜாதி பேரோட தான் அவர் போட்டிருந்தார். இப்போ அவங்க எனக்கு ஒரு விஷயம் இப்போ உறுதிப்படுத்தணும். அந்த மாதிரி ஜாதி பெயர் போட்டதுனால தான் பறையனும் வள்ளனும் படித்ததுனால வேலையில்லா திண்டாட்டம் வந்ததுன்னு இவர் சொன்னாரான்னு இவர் எனக்கு விளக்கம் சொல்லட்டும். இந்த பேரை போட்டதுனால தான்னு அப்படி தானே இருக்கணும். இப்போ வைத்தியநாதகர்னு அவருக்கு பேர் இருந்துச்சு. அவர் வந்து பட்டியலின மக்களையே கொண்டு மதுரையில் ஆலய பிரவேசம் நடத்தினார். இப்போ அதே இதை வந்து ஜாதி பேரை நாங்கள் பின்னாடி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன பி டி ராஜன் வகைராக்கள் ஆனால் வைக்கல. ஜாதி பேருக்கு நாங்கள் விரோதமானவர்கள்னு சொன்னவங்க அவங்க எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இப்போ பேரை எடுத்ததுனால வந்து மேட்டிமைத்தனம் குறையலை, பேரை வைத்து கொண்டிருந்தவர்களுக்கு மேட்டிமைத்தனம் இல்லவும் இல்லை, கரெக்டாக. ஸோ அதனால் இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் இதை வைத்து ஒரு இப்போ மலிவான ஜாதி அரசியல் பண்ணுறதை தவிர இவங்களுக்கு இது வேற ஒன்றும் தெரியாது. இவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவு தானே. சார், இப்போ ஆரியம் திராவிடம் அப்படிங்கக்கூடியத ஒண்ணு கையில எடுத்துதான் திமுக வந்து ஆட்சியையே கைப்பற்றினாங்க. இப்ப அதன் தொடர்ச்சியாக இப்ப மூன்றாவது தலைமுறையாக விளையாட்டுத்துறை அமைச்சராக உதயநிதி வந்திருக்காரு. அவருடைய பொங்கல் வாழ்த்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆரிய பழமை மறையட்டும், சமத்துவ திராவிடம் மலரட்டும்னு சொல்லிட்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இன்னும் இந்த ஆரிய திராவிடம் எத்தனை காலத்துக்கு தான் தொடரப்போகுது? திமுக இருக்கவர் அது இருக்குங்க. ஆரியம்னா என்ன அர்த்தம்? ஆரியம்னா நமக்கு தெரிஞ்சு உயர்வான, நல்ல, நேர்மையான, இந்த மாதிரிக்கு பயன்படுத்தக்கூடிய சொல் ஆரியம். இது ஒரு இனத்தை குறிக்கக்கூடிய விஷயம் இல்லை. இப்போ ராமாயணத்தில் வந்து சீதை ராமனை பார்த்து ஆரிய புத்திர அப்படிங்கிறா. அப்போ சீதை அப்போ என்ன? அப்போ இந்த இடத்துல ஆரியன்னு உயர்வானவன் அர்த்தம். ஸோ ஆனால் அவர் சொன்னது சரிதானே, ஆரிய பழமை வரையட்டும். இப்போ ராமன் எப்படி இருந்தான்? தர்மத்தோட உயர்வாக இருந்தான். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க? திராவிட மாடல்னு சொல்கிறாங்க. திராவிட மாடல்னால் என்ன? நம்ம சுருக்கமாக புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொன்னான்னா படிதாண்டா பத்தினியும் இல்லை, முற்றும் துறந்த முனிவனும் இல்லை இப்படின்னு சொல்கிறது திராவிடம். இது எப்போ வர வாழும்? இது வந்து கனிமொழியின் என் மகள் கனிமொழியின் தாய் ராசாத்தி அப்படின்னு சொல்லி அயோக்கியத்தனத்தை நியாயப்படுத்துறது. இதுதான் திராவிடத்துக்கு இவர்கள் கொடுத்த அர்த்தம். ஆனால் திராவிடத்துக்கு வந்து இருக்கக்கூடிய அர்த்தங்கிறது மிகவும் உயர்வான அர்த்தம். நம்ம லிட்ரேச்சர்லாம் வரக்கூடியது. அதனால் நீங்கள் இது எவ்வளோ நாள் இந்த அரசியலை பண்ணுவார்கள் அப்படின்னா, உயர்ந்த விஷயங்கள் ஒழியட்டும், அயோக்கியத்தனமான விஷயங்கள் வாழட்டும். அப்படி வாழ்ந்தாச்சுன்னா எங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா, இந்த உயர்ந்ததெல்லாம் ஒழிந்தால்தான் எங்களால் ஆற்றில் மண்ணை எழ முடியும். உயர்ந்ததெல்லாம் ஒழிஞ்சாச்சுன்னா தான் படிதாண்டா பத்தினியும் இல்லை, நாங்கள் என்ன வேணாலும் செய்ய முடியும். உயர்ந்ததெல்லாம் ஒழிஞ்சாச்சுன்னா தான் நாங்கள் ஊர் முழுக்க கள்ளு கடையை திறக்க முடியும். ஸோ அதனால் அது ஒழியணும், இது வாழணும்னு அவர் சொல்கிறாரு. அவங்க வியாபாரத்துக்கு சொல்கிறாங்க. தமிழக முதல்வர் ஒரு இடத்துல சொல்லும்போது, திருவள்ளுவர் முதல் தெருவில் போகிற வரவங்களுக்கு முதற்கொண்டு காவி அடிக்கக்கூடிய வேலையில் மத்திய அரசு இறங்கியிருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வச்சுருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ தமிழ்நாட்டில் தமிழர் பண்பாடு தெரிஞ்சிருந்தானே நமக்கு ஒரு விஷயம் தெரியும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பொங்கல் நேரத்தில் வீட்டெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி பெயிண்டிங் எல்லாம் அடிப்போம், கரெக்டாக. அப்புறம் நான் கொஞ்ச நாளில் என்ன ஆகும்?
மழையினால் இல்லைன்னா வேறு மிஸ்ஹேண்ட்லிங் இதெல்லாம் வரும்போது அதை வச்சுருந்த அந்த வர்ணம் எல்லாம் போயிடும். அப்புறம் என்ன பண்ணுவோம், திருப்பி பொங்கல் வரும்போது மறுபடி அதாவது வேரண்டி இயரை போய் நம்ம திருப்பி பெயிண்ட் அடிப்போம். தமிழகம் காவியாக இருந்துச்சு, கிரகணம் பிடிச்ச மாதிரி இந்த திராவிடம் இந்த வெள்ளக்காரன் துளுக்கன்லாம் வந்தான். இதில் அழிஞ்சு பிடிச்சி இந்த காவி, இப்போ இவர் திருப்பி அந்த காவியெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. யார் இவங்க சொல்லக்கூடிய கவர்னர் வாருங்க. அந்த காலத்தில் வந்து வள்ளுவர் பட்டையோடு இருந்தார், பூனலோடு தான் இருந்துச்சு. இப்போ அந்த வள்ளுவருக்குள்ளே கோயில் ஒன்று இருக்குது, எங்கே நம்ம திருவள்ளிக்கேணில் நம்ம மயிலாப்பூரில் இருக்குது. இப்போ அந்த கோயிலில் 1935 மறைமலேடிகள் தலைமையில் அவங்க ஒரு பெரிய திருவள்ளுவர் திருநாள் கழகம்னு ஒன்று ஆரம்பித்தார். இப்போ அதை நம்ம ப்ரொஃபஸர் சாமி தியாகராஜன் அவர் நடத்திக்கிட்டு வர்றார். இப்போ அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் உள்ள அந்த சிலை, அதுக்கு முன்னாடி இருந்த சிலை அங்கேருந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க. அது அதிலிருந்து 500 ஆண்டுகளுக்கு பழமையானதுன்னு நம்ம தொல்லியல் ஆராய்ச்சியாளர் நம்ம ராமச்சந்திரன் அவர்கள் கூட அந்த அதை பற்றியெல்லாம் நிறைய ஆய்வெல்லாம் பண்ணியிருக்கார். அப்போ 500-600 வருஷத்துக்கு பழமையான அந்த திருவள்ளுவர் கோயில் இருந்திருக்குங்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்ததுன்னு தெரியாது. பழைய சிலைக்கு அவ்வளோ வருஷம், இப்போ அதுக்கு முந்தின சிலை இதுவரை கிடைக்கல, கிடைச்சா தான் நமக்கு வருஷம் தெரியும். அப்போ அந்த சிலையில் பார்த்தீங்கன்னா பூணல் இருக்கும். அப்போ வள்ளுவர்கிட்ட இருந்த பூணல் அறுத்தது யார்? இவங்க வந்து வள்ளுவருக்கு இந்த பெயிண்ட் அடிக்கிறாகன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அப்போ வள்ளுவர்கிட்ட இருந்த பட்டையை அழித்தது யார்? வள்ளுவர்கிட்ட இருந்த பொட்டை அழித்தது யார்? வள்ளுவர்கிட்ட இருந்த பூணல் அறுத்தது யார்? என்னால் பூணல் இருக்கிறதும் குடிமை இருக்கிறதும் தானே ஒருத்தன் தொழிலாக பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த ஆள் பேர் என்ன? இந்த ஈரோட்டுக்காரன் ராமசாமி நாயகர்னு ஒரு ஆள். அப்போ இதை மாதிரி அறுத்ததில் நீங்கள் வள்ளுவர் பூணல் நீங்கள் அறுத்த இல்லை. அப்போ நீங்கள் வந்து எல்லா டேமேஜும் பண்ணிட்டீங்க. நீங்கள் பண்ணின டேமேஜை வந்து இன்றைக்கி இவர் வந்து ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அது வந்து இப்போ டேமேஜ் பண்ணணுங்களுக்கு அது கஷ்டமாக தானே இருக்கும். இந்த நீங்கள் என்றைக்குமே நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த பழைய இரும்பு வியாபாரியை பார்த்துருக்கீங்களா? இந்த பழைய இரும்பு வியாபாரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தனக்கு வியாபாரம் நடக்கணுங்கிறதுக்காக வேண்டி நல்லதை அவ்வளோத்தையும் ஆக்கர் விலைக்கு எப்படி போடுறதுன்னு பார்ப்பேன். அதில் ஒரு சின்ன உதாரணம், கரகாட்டக்காரன்னு ஒரு சினிமா, அதில் வந்து அந்த வண்டியை தள்ளிக்கிட்டு போகும்போது இந்த பழைய இரும்பு எம்பி தலை சம்பளம் பேரி சம்பளம்னு ஒருத்தன் அதை ஒத்துக்கிட்டு வருவான். அவனுக்கு எந்த சாமானம் பார்த்தாலுமே அந்த ஆங்கிளில் தான் தோணும். அதனால் இந்த பழைய இரும்பு வியாபாரி தான் இன்றைக்கி நம்ம ஸ்டாலின் அண்டுக்கோ. ஸோ அந்த துருப்பிடிச்சதை வாங்குறவன், ஏன் இவன் துருப்பிடிச்சதை வாங்குறான்னா, இவன் எண்ணம் துருப்பிடிச்சது. ஆனால் துருப்பிடிச்சவங்களுக்கெல்லாம் நல்ல மனசு இருக்குது. ஆனால் இது துருப்பிடிச்ச எண்ணத்தினால எல்லாத்தையும் துருப்பிடிக்க வைக்கிறது, அதுதான் பிரச்சனை. ஸோ அந்த எண்ணத்தில் இருக்கிறதுனால இவளுக்கு வந்து பெயிண்ட் அடித்தாச்சுன்னா பிடிக்காது. ஏன்னா அவன் பெயிண்ட் அடித்தா நல்லபடியாக நடந்துருச்சுன்னா இவளுக்கு அப்புறம் வியாபாரம் நடக்குமா? அப்புறம் எவனும் அதை விற்க மாட்டாம்ல. ஸோ அதனால இவங்க வந்து அதை எதிர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம ஜல்லிக்கட்டில் தான் நம்ம ஆரம்பித்தோம் இந்த இதுவே. இப்போ இவங்க ஜல்லிக்கட்டு தமிழர் பாரம்பரியம் அது இது இதெல்லாம் சொல்கிறாங்க, ரைட்? ஆனால் இப்போ உதயநிதி லேட்டஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஜல்லிக்கட்டை வந்து நாங்கள் தனி லீக்காக கொண்டு போகிறோம் அப்படின்னு இப்போ அவர் சொல்கிறாரு. தனி லீக்காக நடத்தணும், ப்ரோ கபடி மாதிரி அப்படிங்கிறாரு. அப்படி இதை கொண்டு போகும்போது இப்போ ஜல்லிக்கட்டு இவங்களே அந்த பாரம்பரியத்துலேருந்து பிரித்த மாதிரி ஆகிடாதா? சார், பாரம்பரியத்துலேருந்து பிரிக்கணுங்கிறதுக்கு தான் இதை செய்கிறது. ஆனால் இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. இதை நீங்கள் பிரிச்சுட்டேங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக பேட்டாவுக்குள்ள கேஸின் அடிப்படையில் இது தடுக்கப்படவும் செய்யும். பாரம்பரியத்திலிருந்து பிரிப்பதுக்கு அடுத்துக்கு நோக்கம் என்னென்னா பாரம்பரியத்தை ஒழிப்பது. அரசியலுக்கு தான் இது. யாருக்குதான் ஏதோ ஒரு விளையாட்டரங்கம் ஏதோ அதான் ஏறி தழுவுதல் அப்படின்னு சொல்லி ஒரு கருணாநிதி மேலே ஏதோ ஒரு அரங்கம். உள்ளூர்காரனாலும் சொல்லிட்டோம், ஏன் எங்களுக்கு நாங்கள் இதை வந்து ஒரு ஆன்மீக விழாவாக பார்க்குறோம், சாமிகிட்டு இருந்தது நாங்கள் விடுவோம், நாங்கள்லாம் கிரவுண்ட்லலாம் வந்து விளையாட மாட்டோம். வேணும்னா திமுக ஆட்சி வந்தப்புறம் தான் ஜாய் சண்டை கூடியிருக்கு தமிழ்நாட்டில். நம்ம 23ஆம் புலிகேசியில் சொன்ன மாதிரி அதை ஜாய் சண்டை மைதானமாக வேணால் ஆக்கிக்கப்பா, நாங்கள் எங்கள் மாட்டெல்லாம் கொண்டு விட மாட்டோம்னு வேற சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சேஷு சொன்ன மாதிரி அதில் இன்னொரு விஷயம் கூட பார்க்கணும், அதில் ப்ரைஸில் கூட பிரச்சனை. ஆமாம், இப்போ அதோடு சேர்த்து சில விஷயங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா இங்கே இந்த குறிப்பிட்ட டயத்தில் இத்தனை மாடுகளை அவுத்து விட முடியல, அந்த மாடுகளை நீங்கள் அங்கே நடத்தக்கூடிய இதில் நீங்கள் அந்த காளைகள்லாம் அவுத்து விடணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அது பர்பஸாக இங்கே செய்யப்பட்டதா அப்படிங்கிற ஒரு அதுதான் அதோட நோக்கம். வேறு ஒன்றும் இல்லை சேஷ், அந்த காலங்காலமாக அது ஒரு வழக்கம் வந்துக்கிட்டு இருக்கு. இவனுங்க மந்திரி வரத்துக்கு அவன் வரத்துக்கு இவன் வரத்துக்குனால அதை டிலே பண்ணி அந்த ஆன்மீக இதிலிருந்து அதை குறைச்சதுனால இப்போ அந்த ஜல்லிக்கட்டு இங்கே கூடியதை வந்து நீங்கள் வந்து கோவிலுக்கும் பண்பாட்டுக்கும் சம்மந்தம் இல்லாமல் மாற்றணும். இப்போ இந்த மாடு இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த கோயிலை அவமதிக்கிற மாதிரி தானே?
நிச்சயமாக இதோட நோக்கத்தை நீங்கள் பார்க்கணும். நான் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அதுதான், ஜல்லிக்கட்டு சரி. இப்போ இந்த ஜல்லிக்கட்டு தடை செய்யறதுக்கு காரணம் என்ன? ஜெயராம் ரமேஷ் கொண்டு வந்த சட்டம், காட்சிப்படுத்த கூடாத விலங்கும் கூடிய லிஸ்ட்டில் காளையை சேர்த்து தான் ஜல்லிக்கட்டு தடைக்கு காரணம். அன்னைக்கு அந்த மந்திரி சபையில் மந்திரியாக இருந்தது யார்? திமுக தானே. நீங்கள் அன்னையிலிருந்து யோசிச்சு பாருங்கள், அன்னையிலிருந்து ஜல்லிக்கட்டை ஒழிப்பதற்கு தான் இவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜல்லிக்கட்டு என்பது இந்த தமிழ் பிரிவினை அரசியலுக்கு பயன்படுத்துறதுக்காக வேண்டி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தவிர வேறு ஒன்றும் இல்லை. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி இவங்களுக்கு இது வேறு வேலையும் கிடையாது, குழப்பும் கிடையாது. இந்த ஜல்லிக்கட்டு பற்றி சொன்னதோ இல்லைன்னா இந்த கீழடியோ இது எதுவும் இந்த பயலுக்கு ஒரு இடமும் தெரியாது. எவனாவது வெளியில் ஏதாவது மிஷினரியும் ஜேஎன்யூவில் இருக்கிற எவனாவது ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பேன், அதை தப்பும் தவறுமா இங்கே வந்து வாசிக்கிறது. வாசிக்கிட்டு இப்போ நம்ம பதில் சொன்னோம்னா, இப்போ நம்ம இப்போ நீங்கள் நம்ம எங்கிட்ட கேட்குறையே, நம்ம டிவியில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், இவ்வளோதான். இதோ பொதுமக்கள் டொமைனுக்கோ இது போகாது, இது போகாது வரை இந்த மாதிரி மக்களை ஏமாற்றி புடைச்சிக்கிட்டு இருக்கலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, சாப்பிட்ற நேரமாச்சு, கிளம்புமா?